கோலி டாக் கோலிவுட் நியூஸ் டபுள் ஹீரோ கதைகளை சிவகார்த்திகேயன் தவிர்க்கிறதுக்கு இதுதான் காரணமா. பாக்யராஜ் கண்ணன் இயக்குனர் ரெமோ படத்துல நடிச்ச சிவா அதையடுத்து மோகன் ராஜா இயக்கும் பெயரிடப்படாத படத்துல நயன்தாராவோட நடிச்சிட்டு இருக்காரு. அதிரடியான ஆக்ஷன் கதையில உருவாகும் இந்த படத்தை முடிச்ச அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் படங்களை இயக்குனர் பொன்ராம், ரெமோ டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் படங்கள்ல நடிக்கிறாரு. இதற்கிடையே விஜய் சேதுபதி சில படங்கள்ல டபுள் ஹீரோ கதைகள்ல நடிக்கிறத மனசுல வச்சு சிவகார்த்திகேயனையும் சில டைரக்டர்கள் டபுள் ஹீரோ கதையோட அணுகுனாங்க. ஆனா அவர் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னதும் கதையை கூட கேட்க மறுத்துட்டாராம். நான் நடிக்கிற படங்கள்ல நான் மட்டுமே ஹீரோவா இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்ன அவரு, இதுக்கு முன்னாடி பாண்டிராஜ் இயக்குன கேடி பில்லா கிலாடி ராங்கா படத்துல விமலோட சேர்ந்து நடிச்சிருக்கேன், ஆனா அது நான் வளர்ந்து வந்த நேரம், இப்போ எனக்கு ஒரு வியாபார வட்டம் உருவாயிடுச்சு, இந்த இடத்த இன்னும் உறுதிப்படுத்தணுன்றதே என்னோட நோக்கம். அதனால தான் மீண்டும் கேடி பில்லா கிலாடி ராங்கா ரெண்டுல நடிக்க கூப்பிட்ட போது கூட அதை நான் ஏற்கலன்னு தன்னோட நிலைய சொல்லி அனுப்பியிருக்காரு சிவகார்த்திகேயன்.